ஹே கை இட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த டென் இன்ட்டு டென் அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம் மூவியை ஸ்டார்ட் பண்ணா ஹோட்டலில் ஒருத்தன் ரொம்ப நேரமா யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட பேர் லூயிஸ் அப்போ எதிர்க்க இருக்க கடைக்கு ஒரு பொண்ணும் வரா அவளோட பேரு கேத்தி அவர் ஸ்ட்ரெயிட்டா லூயிஸ் இருக்க ஹோட்டலுக்கே வரா இவ இங்க டெய்லியும் வந்து சாப்பிட்டு போவா இவளுக்காக தான் லூயிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனும் அங்கிருந்து எழுந்து அவளோட பக்கத்தில் போறான் பேசுவான்னு பார்த்தா அப்படியே வெளியே வந்து அவனோட கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா ஆகுது கேத்தியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளோட கார் எடுத்துட்டு கிளம்புறா பின்னாடியே இவனும் கார் எடுத்துட்டு போறான் அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு வந்திருப்பா லூயிஸும் வெளியே பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அங்க இருந்து வந்து கேத்தியோட கார்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான் கிளாஸ் முடிச்சுட்டு அவளும் வெளிய வர இங்க லூயிஸ் பக்கத்துல கன்னு டேப்பு டேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் அவளை கடத்த போறான் போல அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து கேத்தி கிட்ட உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுங்கன்னு கேக்குறா இவளும் கேத்தி அட் பிளவர்ஸ் சொல்லி அங்க இருந்து வரா கார்கியை இருக்கா அப்ப பின்னாடியே லூயிஸ் வந்து கவர் எடுத்துட்டு வந்து தலையிலேயே மூடுறான் இவளுக்கு மூச்சு அடைக்குது அப்ப உடனே டேப் எடுத்து அவளோட வாயில சுத்தி கையில அந்த டேக போட்டு கட்டிடுறான் காரை எடுத்துட்டு வந்து அவளை டிக்கியில போட்டு கடத்திட்டு போறான் எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல அங்க இருந்து போயிட்டு அப்ப சிக்னல்ல கார் நின்றுட்டு இருக்கு அப்ப இவனுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் கார் வந்து நிக்குது அதுல இருக்கவங்களும் லூயிஸ பாத்துட்டு இருக்காங்க ஆனா இவன் கண்டுக்கவே இல்ல அங்க இருந்து காரை வேகமா எடுத்துட்டு காட்டுக்கு நடுவுல இருக்க அவனோட வீட்டுக்கு வரான் வீட்டை சுத்தி ஃபுல்லா கண்ணாடி தான் இருக்கு கார் ஷெட் ஓபன் பண்ணா அது ஏதோ ப்ராப்ளம் போல பாதி தான் ஓபன் ஆகுது இவனும் வீடு தொடக்கிற மாப்பை எடுத்து அங்க நிக்க வச்சு கார் எடுத்துட்டு உள்ள வரா டிக்கி ஓபன் பண்ணி அவளை அப்படியே பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூம் குள்ள எடுத்துட்டு போய் போடுறான் அதுதான் அந்த பத்துக்கு பத்து ரூம் இவ கால அடிபட்டு போல வந்த வழி ரத்தமா இருக்கு அவளை அந்த ரூம் குள்ள அடைச்சி கதவு தளர மாதிரி தான் இருக்கு அது அப்படியே மூடி அந்த இடத்துல டேபிள் வச்சதுக்கு அப்புறம் இப்ப பாக்குறதுக்கு அங்க ஒரு கதவு இருக்க மாதிரியே தெரியல இப்ப இங்க இருந்து கேத்திய காமிக்கிறாங்க அவ உள்ள இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா ஆனா இவ கத்துறது அந்த ரூமை விட்டு கொஞ்சம் கூட வெளியே கேட்கல காத்து வரத்துக்காக மேலே ஒரு ஏர் வென்டர் மட்டும் இருக்கு இங்கே தரையெல்லாம் ரத்தமா இருந்ததுல அந்த இடத்துக்கு லூயிஸ் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கான் இவன் எதுக்காக அவள கடத்தி வச்சிருக்கான்னு இன்னும் சரியா தெரியல அப்ப அந்த இடத்துக்கு லூயிஸும் வரான் இவளும் பார்த்து பேசுறா என்ன ஏதும் பண்ணிடாத என்கிட்ட ஐம்பதாயிரம் டாலர் இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் நீயே வச்சுக்கோ என்ன மட்டும் விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா இவனும் அவள பார்த்து உனக்கு பசிக்கும்ல சாப்பாடு எடுத்துட்டு வரன்னு சொல்லி வெளியே போயிடுறான் அங்க இருந்து வெளியே வந்து நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பாக்குறான் கேத்திய கடத்திட்டாங்கன்னு எந்த நியூஸும் வரல சரி நீ இவனும் காய்கறி எல்லாம் கட் பண்ணி சமையல் செஞ்சிட்டு இருக்கான் இந்த பக்கத்துல கேத்தி பின்னாடி கட்டியிருக்க கை கையை எப்படியாவது முன்னாடி எடுத்துட்டு வர முடியுமான்னு பாக்குறா இவனும் சாப்பாடு செஞ்சுட்டு அவளை கூட்டிட்டு போவதுக்காக கதவு தரக்க கையை முன்னாடி எடுத்துட்டு வந்திருப்பா போல அப்படியே தலையிலே அடிக்கிறா வெளியே போலான்னு இருக்க அப்ப அவனும் தவழ்ந்துட்டே வந்துட்டு இருக்கான் அப்ப பக்கத்துல இருக்க பொருளை எடுத்து தலையில அடிச்சதும் அவனும் மயங்கிடறான் இங்க கேத்தியும் வெளியே வரா அந்த வீடே ஃபுல்லா கண்ணாடியா தான் இருக்கும் இவ கத்துறது கொஞ்சம் கூட வெளியே கேட்கல அப்ப அந்த இடத்துக்கு லூயிஸும் கண்ணை எடுத்துட்டு வரான் இவ்வளவு என்ன விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா பக்கத்துல வந்ததும் ஒரு பெரிய கலை எடுத்துட்டு அவனோட தலையிலே அடிக்கிறான் அவனும் கீழே விழுந்துடுறான் அப்ப அந்த கேப்ல போன் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான் பக்கத்துல கத்தி இருக்கும் அதை எடுத்துட்டு கால்ல போட்டுக்க கட்ட கட் பண்ணி கதவை தரக்கலாம்னு பார்க்க அது லாக் ஆயிருக்கு சுத்தமா தரக்க முடியல லூயிஸே எழுந்து புத்திசாலியா பண்றன்ற பேர்ல செத்து போயிடாதே என்கிட்ட கன் இருக்கு அப்ப டேபிளுக்கு மேல சாப்பாடு வச்சிருப்பான் அங்க உக்காந்து உனக்காக சாப்பாடை எடுத்துட்டு வந்திருக்கேன் வா வந்து சாப்பிடு ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுப்போன்னு சொல்றான் கேத்தியும் சாப்பிடுறதுக்காக வந்து லூயிஸ் கேள்வி கேட்கறான் உன்னோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு அவளோ என்னோட பேரு கேட்டின்னு சொல்றா இதை கேட்டதும் அவனுக்கு செமையாக்கம் வருது அவனோட முகமே மாறிடுது பிளேட் எடுத்து அவளோட தலையிலேயே அடிச்சு கன்னை எடுத்து நீட்றான் அவள் தட்டி விட்டுறா அவளோட கையால அவன் கழுத்தை பிடிச்சி சாகடிக்கலாம்னு இருக்காப்ப அவனும் கீழே வந்து அவளோட முகத்திலே குத்திடுறான் அவளோ அங்கேயே மயங்கிடுறா அவள தூக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போட்டுட்டு லாக் பண்ணி வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க இவங்க இந்த வீட்டில் வேலை செய்றவங்க போல லூயிஸும் அவங்க கிட்ட இன்னைக்கு வேலைக்கு வரவேனா நான் நாளைக்கு வாங்கன்னு சொல்றான் அப்ப கீழே உடஞ்சு போன பிளேட்டை பார்த்துட்டு நான் இதை க்ளீன் பண்ணுன்னு சொல்றாங்க அப்ப லூயிஸ் கையில ரத்தமா இருக்கு அதையும் பாக்குறாங்க அவனும் ஒன்னும் இல்ல இதை நான் பாத்துக்கிறேன் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றான் இவன் கடத்திட்டு வந்தது அந்த ரேடிக்கும் தெரியும் போல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க இவனே அங்க உடஞ்சு போன எல்லா பொருளையும் கிளீன் பண்ணி குளிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கத்துல கேத்தி மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா இப்ப அவளோட கையை காலையும் கட்டி போட்டிருப்பான் பாக்கெட்ல தான் அவளோட ஃபோன் இருக்கும் ஃபோனை எடுத்து பார்த்தா அதுல சிக்னல் இல்ல அப்ப கீழே இருக்க ஒரு டைல்ஸ்ல விரிசல விட்டுருக்கும் இதை எப்படியாவது எடுத்தோம்னா ஈஸியா சொல்லி எடுத்துட்டு இருக்கா ஆனா அது ரொம்பவே டைட்டா இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு லூயிஸும் வரான் இப்போ நீ ரெடியா இருக்கிய உன்னோட பேர் என்னன்னு கேட்குறான் அவளும் என்னோட பேரு கேத்தின்னு சொல்றா இவனும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான் நீ எங்க பிறந்த பிறந்த டேட் என்ன அவளும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா நான் கலிபோர்னியால இருந்தேன் இப்போ இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா அவனும் இல்ல நீ மறுபடியும் மறுபடியும் போய் சொல்ற நீ சர்ச்சில் தானே இருந்துன்னு கேட்டதுக்கு இதை கேட்டதும் அவளோட முகம் மாறுது ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான் அவளோ மறுபடியும் மறுபடியும் அதே தான் சொல்றா அப்ப கன்னை எடுத்து மேலே ஷூட் பண்ணதும் இப்பதான் அவளோட உண்மையான பேர் சொல்றா என்னோட பேரு நட்டாலியா ஹீரோவும் அப்படி வா வலிக்குன்னு சொல்லி சேர் எடுத்துட்டு வெளிய போறான் அங்க இருந்து டிவில ஒரு வீடியோ போட்டு பாக்குறான் அதுல லூயிஸ் கைல ஒரு குழந்தை இருக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது அவனோட அவனும் அத பாத்துட்டு இருக்கான் இந்த பக்கத்துல கேத்தி அவளோட போன் இருந்ததுல அதை எடுத்து சிக்னல் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கா அங்க ஏசி வெண்டர் பக்கத்துல வச்சதும் அங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன் ஒருத்தன் கடத்திட்டேன் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பக்கத்துல போலீஸ் போலீஸ் பேசுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல இவ பாட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படியே லூயிஸோட கார் மாடல்லையும் சொல்லிடுறா இந்த பக்கத்துல லூயிஸ் ஒரு வீடியோ பாத்துட்டு இருந்தால அப்ப அவனோட ஒய்ஃப்க்கு கால் வரும் இத பார்த்துட்டு உடனே அங்க இருந்து ஓடி போய் கேத்தியோட ஹேண்ட்பேக் செக் பண்ணி பாக்குறான் அங்க போன் இல்ல உடனே அங்க இருந்து கன்னை எடுத்துட்டு வந்து காமிச்சு உன்னோட ஃபோன் எங்க போச்சு எங்க வச்சிருக்கன்னு கேக்குறான் அவ்வளவு என்கிட்ட இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப அவளோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா உள்ளதான் இருக்கு அத பார்த்ததும் கோவத்துல தூக்கி போட்டு உடைக்கிறான் அது அப்படியே செதறி போயிடுது அவளையும் செமையா அடிச்சுட்டு வெளியே வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு இருக்கான் அதுல இவங்க டூர் போன இடத்துல எடுத்த வீடியோஸ் இருக்கு அந்த ஃபேமிலியே அப்படியே சந்தோஷமா இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டே இருக்காப்பா அவனுக்கு கோவம் வருது உடனே கண்ணை எடுத்துட்டு போய் அவளோட முன்னாடி காமிச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்கறான் அவ்வளவு என்ன ஒண்ணும் பயன்படாத நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றான் என்னோட பேரு நட்டாலியா நான் நியூயார்க்ல இருந்தேன் எங்க ஃபேமிலியில அடிக்கடி சண்டை நடக்கும் அப்படியே ஒரு நாள் என்னோட அப்பா என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டாரு இதை தாங்கிக்க முடியாம என்னோட அம்மாவும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் என்னோட தங்கச்சியும் சர்ச் தங்கச்சியில தான் வளர்ந்தோம் அப்போ ஒரு நாள் என்னோட தங்கச்சி அங்கேயே தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க எதனாலன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினோட தங்கச்சிய தப்பா பேசியிருப்பாங்க தான் அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க அவளோட அப்பா இப்படி பண்ணதுக்கு காரணமோ தான் சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் என்னோட பேரை மாத்தி இந்த ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் எனக்கு இங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்க வேலை கிடைச்சது அங்க வர பேஷண்ட்டுக்கு நான் மயக்க ஊசி போடுவேன் அவங்களும் மயக்கத்துல அவங்க தப்பு பண்ண எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க அப்படி மூணு பேர் வந்தாங்க அதுல கடைசியா வந்தவங்க தான்

அவனும் இதை கேட்டு அழுதுட்டு இருக்கான் அப்ப அங்க இருந்து வெளியே வந்து ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா அதுல லூயிஸோட வைஃப்க்கு ஃபோன் கால் வருது அந்த நம்பரை பார்த்த உடனே அவங்க முகம் மாறிடுது அந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பாக்கறான் ஒருவேளை அவ சொல்றது உண்மை தானும் தோணுது கோவத்துல அங்க இருக்க எல்லா பொருளும் போட்டு உடைக்கிறான் இந்த பக்கத்துல கேத்தி அங்க உடஞ்சி போன ஃபோன் இருக்கும்ல அதோட பேக் கவரை எடுத்து அங்க உடஞ்சி போன டைம்ஸ் எப்படியாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கா இங்க லூயிஸும் காரை எடுத்துட்டு வெளியே வரான் அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் கார் வருது அந்த போலீஸும் இறங்கி வந்து இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு வியூ நல்லா இருக்கு அதனால பார்க்க வந்தேன்னு சொல்றான் போலீஸே இவங்க கிட்ட லைசென்ஸ் எடுங்கன்னு கேட்டதுக்கு அவனும் எடுத்து காமிக்கிறான் அப்போ பக்கத்துல இருக்க போலீஸ் அதே மாதிரி ஒரு காரை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாரு அப்போ டிக்கியை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ஷூ இருக்கு இது யாரோட ஷூன்னு கேட்டதுக்கு என்னோட ஒய்ஃப் ஓடுதுன்னு சொல்றான் அவங்களும் பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க கேத்தி போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாள அவங்க கேட்டிருப்பாங்க போல அதனால தான் கார் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு போறாங்க அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து கேத்தியை பார்த்து என்னோட ஒய்ஃப் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லிக்கலாமே சாக் அடிக்கிறதுக்கு நீ யாரு அப்படி சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த டைல்ஸ் பீஸை எடுத்துருப்பா போல அதை எடுத்து ஷோல்டர்லயே குத்திடுறா அவனை தள்ளி விட்டுட்டு வெளியே போய் பார்த்தா அங்க ஒரு கத்தி இருக்கும் அதை எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள வரா ஆனா உள்ள வந்து பார்த்தா அவனை காணோம் டக்குன்னு வெளிய நின்னு கதவ மூடலான்னு பாப்பான் அவ்வளோ கதவுக்கு நடுவுல கை வச்சுட்டு இருக்கா அவனால மூட முடியல அப்ப அங்க இருந்து ஓடி கன் எடுக்கலாம்னு போவான் அவன் வந்து தட்டி விட்டுறா அந்த கன்னை தூரமா போய் விழுந்துறது உடனே ஓடி போய் அந்த கன்னையும் எடுத்துடுறா லூயிஸ் அமையா மாட்டிக்கிறான் அப்ப அந்த இடத்துக்கு வீட்ல வேலை செய்யற அந்த லேடி வந்திருக்காங்க இருக்காங்க கூடவே இன்னொரு பொண்ணு வந்திருக்கா கேத்தியோ அந்த ரேடியோ ஷூட் பண்ணிடுறா பக்கத்துல இருந்த பொண்ணு வேற யாரும் இல்ல லூயிஸோட பொண்ணு தான் இப்ப பெரிய பொண்ணா வந்துட்டா அவளும் டேடின்னு சொல்லி பக்கத்துல வராப்ப கேத்தி அவளை புடிச்சிடறா லூயிஸும் அவ என்னோட பொண்ணு அவளை விட்டுரு நீ இந்த இடத்த விட்டு போலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் கேத்தியோ இவ உன்னோட பொண்ணு தானான்னு தெரியுமான்னு கேக்குறா அவனும் நீ இப்ப எதுவும் பேசாத நான் உன்னை விட்டுற நீ இந்த இடத்த விட்டு போயிடு நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவ கேக்குற மாதிரியே தெரியல அந்த பொண்ணு கேத்தியோட கையை பிடிச்சி கடிச்சிடறா இந்த கேப் கடைச்சு தான் லூயிஸ் அந்த கன்னை எடுத்து அவளோட ஷோல்டரே ஷூட் பண்ணிடுறான் லூயிஸோட பொண்ணு எங்கன்னு பார்த்தா அவன் அந்த ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா உடனே அவளை கூட்டிட்டு வேக வேகமா கார்ல ஏறி கலமான இருக்காப்ப அந்த இடத்துக்கு கேத்தி வந்து புடிச்சிடறா ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சட நடக்குது கேத்தி ஒரு ஷார்ப்பான பொருளை எடுத்து அவனை குத்தி சாகடிச்சிடான்னு பார்க்க இவனும் அவளை தள்ளி விட பக்கத்துல அந்த மாப்ப ஸ்டாண்ட் மாதிரி நிக்க வச்சிருப்பான்ல அது இவ கைப்பட்டு கீழே விழுந்துருது அந்த கார் ஷெட்டும் இவ மேல வந்து விழுந்து அங்கேயே செத்து போறா அந்த பொண்ணும் அவளோட அப்பா வந்து கட்டி பிடிக்கிறா அவரும் நீ என்னோட பொண்ணுதான் போயிட்டு இருக்காரு இதோட இந்த படமும் முடியுது சோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்